வெல்கம் டு முனீஸ்வரா டிஎன்பிசி கிளாஸஸ் நம்ம பார்த்திங்கன்னா 2023-24 நடக்க போகிற டிஎன்பிசி குரூப் 4 மற்றும் அடுத்த மாதம் வரப்போகிற கோர்ட் எக்ஸாம் இதெல்லாம் சேர்த்து தான் நமக்கு இந்த வருஷத்தில் எப்படி கம்பல்சரி கோர்ட் எக்ஸாமும் வந்துடும் கம்பல்சரி வரும் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து கோர்ட் எக்ஸாம் வரும் அதுக்கான தமிழ் தமிழ் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா ரெண்டுமே மார்க் ஆட் பண்ணுவாங்க மற்ற எக்ஸாம்னாக்க தமிழ் தகுதி தேர்வுன்னு ஒன்று வைப்பாங்க 40 மார்க் எடுத்தால் போதும் மெயின் பேப்பர் வேலுவேஷன் பண்ணுவாங்க ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் குரூப் 4 மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் பொறுத்தவரைக்கும் தமிழும் நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா தமிழ் மார்க் ஆட் பண்ணி தான் நமக்கு மெயின் பேப்பரும் கொடுப்பாங்க அதனால் வந்து மெயின் மார்க் ரெண்டுமே ரொம்ப முக்கியம் தமிழ் ரொம்ப முக்கியம் 6 to 10 வரைக்கும் எல்லா தமிழும் பார்த்துருவோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 6th இயரில் ஃபஸ்ட்டு இயரில் ரெண்டு கொடுத்துருப்பேன் 6th ஃபஸ்ட்டு டேர்ம் முத இயரில் ரெண்டு பாடம் கொடுத்துருப்பேன் இப்போ 3வது பாடம் பார்க்க போகிறோம் உரைநடை வந்து கொடுத்துருக்காங்க என்னென்னாக்கா வளர் தமிழ் அப்படின்னு சொல்லி உரைநடை கொடுத்துருக்காங்க அதை வந்து பார்க்க போகிறோம் இந்த வளர்த்தமிழ் பாடம் உரைநடை பாடம் என்னென்னாக்கா நம்ம தமிழை தான் பெருமையாக சொல்கிறாங்க தமிழ் வந்து எவ்வளோ பழமையான மொழி என்னென்ன மொழியெல்லாம் இருக்குது அதுக்கு என்ன சிறப்புத்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த வளர்த்தமிழ் சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து என்னென்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு மொழின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் மொழி வந்து நம்ம பேசுகிறதுக்கு பயன்படுது ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா மற்றவங்க பேசுகிறத நம்ம புரிஞ்சிக்கவும் பயன்படுது ஒரு மொழி ஒவ்வொரு விதமாக இருக்குது அதில் நம்ம பேசுகிறதுக்கும் பயன்படுத்துகிறோம் ப்ளஸ் புரிஞ்சிக்கவும் பயன்படுத்துகிறோம் அது போல் உலகத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளோ மொழி இருக்குன்னா 6000 மேற்பட்ட மொழிகள் வந்து இந்த உலகத்தில் இருக்குது அதாவது இந்த உலகத்தில் 6000 மேற்பட்ட மொழிகள் வந்து இருக்குது அதில் சிறப்பு மொழியாக எதுனா நம்ம தமிழ் மொழி சொல்லலாம் ஏன்னா சிந்து சமவெளி தோன்றிய காலம் என்னாக்கா கிமு 3300 அதாவது கிமு 3300 இப்போத்துலேருந்து 5500 கிட்டத்தட்ட 5500 முன்னாடி வாழ்ந்த மக்கள் இப்போ நம்ம கீழெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க மொழி வந்து தமிழ் மொழி அங்கே பேசியது இருக்கும் அங்கே என்னெல்லாம் சிறப்பு இருந்துச்சோ அதெல்லாம் இங்கே தமிழ்நாட்டிலையும் கிடச்சிருக்கு இப்போ கீழெல்லாம் கிடச்சிருக்கு இப்போ தமிழ் வந்து அவ்வளோ பழமையான மொழின்னு சொல்லி சொல்லலாம் அதுபோல் குப்த வம்சத்தில் சாணக்கியர்கள்லாம் எழுதியிருப்பார் மதுரையில் வந்து நாணயங்கள் தொழிற்சாலைகள்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிலாம் சொல்லியிருப்பார் அப்போ தமிழ் வந்து வளர்ந்துருக்கு அப்போ அந்த காலத்துலேருந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் மிக பழமையான மொழிதுன்னு கேட்டால் நம்ம தமிழ் மொழி வந்து சொல்லலாம் இந்த பழமையான மொழிகளை தவிர மற்ற மொழிகள்லாம் என்ன இருக்குன்னா எழுத்து வடிவமாக இருக்குது பேச்சு வடிவமாக இருக்குது அதான் நம்ம என்ன பேசுகிறோமோ அது வந்து எழுத்து வடிவமாக இருக்குது ஒரு சில வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா வேறு வார்த்தை பேசுவாங்க எழுதுறது வேறு மாதிரி எழுதுவாங்க ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா எழுதும் மொழியும் இருக்குது பேசுகிற மொழியும் ஒன்றா தான் இருக்குது நம்ம இதில் அதுபோல் பார்த்தீங்கன்னா உலக மொழிகளில் பலவற்றில் இலக்கணமும் இலக்கிய வளமும் பெற்ற மொழிகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஏன்னா அதிக மொழிகள் வந்து இலக்கணமும் இலக்க வளமும் இல்லை அது இலக்கணங்களும் இலக்கிய வளமும் அப்படின்றது கிடையாது தமிழ் வந்து ஒரு சிறப்பு மொழி ஏன்னாக்கா அது வந்து செம்மொழின்னு சொல்லி பேரே வைக்கலாம் ஏன்னு கேட்டாக்க அது வந்து இலக்கணமும் இருக்குது இலக்கியமும் இருக்குது தமிழுக்கு வந்து இலக்கணமும் இருக்குது இலக்கியமும் இருக்குது அதுக்கனால தான் வந்து நம்ம செம்மொழின்னு சொல்லி சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய செம்மொழி ஃபஸ்ட்டு அறிவிக்கிறாங்க 2004 செம்மொழியாம் அப்படின்னு சொல்லி ஒரு முறை எடுத்துகிட்டு வராங்க இந்திய அரசு ஃபஸ்ட்டு அறிவித்த மொழியே தமிழ் தான் ஏன்னா தமிழ் அவ்வளோ பழமையான மொழி அதனால் தான் வந்து அது செம்மொழி அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க 2004 தமிழ் வந்து பழமையான மொழி செம்மொழி அதுக்கு வந்து இலக்கண இலக்கியங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதனால தான் நம்மளுக்கு செம்மொழின்னு சொல்ல ஒரு தனி தகுதியை நமக்கு வழங்கியிருக்காங்க நம்ம தமிழ் வந்து பாரதியார் வந்து பெருமையாக சொல்கிறார் என்னென்னாக்கா பல மொழி அவர் வந்து கற்றுருக்காரு யாருனாக்கா பாரதியார் வந்து பல மொழி கற்றுருக்காரு ஆனால் இருந்தாலும் தமிழ் மொழி போல் ஒரு மொழி வந்து எங்கேயும் பார்த்ததில்லை தமிழ் மொழி போல் இருக்கக்கூடிய இலக்கணத்துக்கான அர்த்தங்கள் என்னன்னு சொல்லி தெரியல இனிமையான மொழி எதுன்னு சொல்லி தெரியல சொல்லு அதுக்கான ஒரு எழுத்து இருக்குனாக்கா அதுக்கு சொல்லு பொருள் இதெல்லாம் வந்து வேறு எந்த மொழியிலையும் கிடையாது தமிழ் மொழியில் மட்டும்தான் இருக்குது ஆனால் வந்து தமிழ் வந்து பெருமை மிக்க மொழின்னு சொல்லி சொல்கிறாரு அது ஒரு பாட்டவே பாரு என்னென்னா கேட்டாக்க யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் ஏதாவது காணும் எங்கும் காணும் அப்படின்னு சொல்லி பாட்டே பாடுறாரு அதாவது வியந்து பாட்டு பாடுறாரு இந்த பாட்டை வந்து தமிழோட இனிமையை வந்து பெருமைப்படுத்தி பாடுறாரு யாமறிந்த மொழிகளே தமிழ் மொழி போல் நீதாவது எங்கும் காணும் அவர் அறிந்த மொழியில் தமிழ் மொழி போல் எந்த ஒரு மொழிக்கும் சொல்லும் பொருளும் இனிமையும் எதுவுமே கிடையாது தமிழ் மொழிக்கு மட்டும்தான் அந்த இருக்குது அப்படின்னு சொல்லி பாரதியார் வந்து வியந்து பாடுறாரு அது மட்டும் இல்லாமல் பாரதியார் வந்து தமிழ் வந்து ஒரு தாய் அப்படின்னு சொல்லி பாடுறாரு அதாவது தமிழ் வந்து ஒரு தாய் எனக்கு வந்து தாய் அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுறாரு என்னன்னாக்க என்று பிறந்தவள் என்று உணராத இயற்பினலாம் எங்கள் தாய் தமிழ் மொழி வந்து ஒரு தாயை வந்து குறிப்பிட்டு பாடுபடுறாரு அதாவது தமிழ் மொழிக்கு வந்து கருத்துகள் வந்து தமிழ் மொழியில் மட்டும்தான் இருக்குது சொல்லும் பொருள் கருத்துக்கள் எல்லாமே ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு வரிக்கும் பார்த்திங்கன்னா தமிழ் மொழியில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுறாரு அதுதான் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொல்லி தமிழ் மொழியை பெருமைப்படுத்துகிறாரு நம்ம தமிழர்களுக்கு கிடைத்த முதல் தொன்மையான நூல் இலக்கண நூல் எதுன்னு கேட்டாக்க தொல்காப்பியன்னு சொல்லலாம் அதாவது தொல்காப்பியம் தான் முதல் கிடைத்த இலக்கண நூல் இலக்கண நூல்னாக்க அப்போவே அந்த ஒவ்வொரு வரிக்கும் பார்த்தீங்கன்னாக்க விரிவாக்கம் இருக்கணும் ஒவ்வொரு வரிக்கும் என்ன பொருள் இருக்குது என்ன அர்த்தம் இருக்குதுன்னு சொல்லி விரிவாக்கம் இருக்கணும்
அது வந்து ஃபஸ்ட்டு கிடைச்சது பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். அப்போ தொல்காப்பியத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல நூல்கள் வந்து இலக்கியம் எழுதியிருக்கலாம், ஆனால் அது நமக்கு கிடைக்கல. தொல்காப்பியம் மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு, தொல்காப்பியம் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இலக்கண நூல் இருந்திருக்காங்கன்னா பல சான்றுகள் கிடைக்கல, ஆனால் இருந்திருக்கலாம்னு சொல்லி தோணுது. ஏன்னாக்க ஒரு தொல்காப்பியர் பார்த்தீங்கன்னா இலக்கணம் எழுதியிருக்காரு, இலக்கண நூல் எழுதியிருக்காரு, அதுக்கான விரிவாக்கமும் அப்பயே கொடுத்துருக்காரு. அதுக்கு முன்னாடியே வாழ்ந்த மக்கள் வந்து தமிழ் இலக்கண மொழியை வந்து பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியும் இருக்குது. இதை பயன்படுத்தி தான் தமிழ் வந்து மிக தொன்மையான தமிழ் நூல் அப்படின்னு சொல்கிறார். அதாவது தொன்மையான மொழி, தமிழ் வந்து மிக தொன்மையான மொழி அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. ஏன்னா சிந்து சமரி நகரத்துலேருந்து நம்ம சொல்லலாம் மிக தொன்மையான மொழின்னு சொல்லணும்னுச்சா அப்போந்தே சொல்லலாம். ஆனால் தொல்காப்பி தான் நமக்கு ஃபஸ்ட்டு கிடைச்ச நூல், இலக்கண நூல்னாக்க தொல்காப்பி தான் ஃபஸ்ட்டு கிடைக்கிது. அதுக்கு முன்னாடி இலக்கண நூல் வந்து இருந்திருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து ஒரு எளிய மொழி, தமிழ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எளிய மொழி. இன்னொன்று கேட்டாக்க நமக்கு வந்து ரெண்டு மொழியே இருக்கும், அதாவது உயிர் எழுத்து மெய் எழுத்து அப்படின்னு சொல்லி ரெண்டு எழுத்துக்கள் இருக்கும். உயிர் எழுத்துனாக்கா அஇ வந்து 12 இருக்கும், மெய் எழுத்துக்குனாக்கா ஹிக்கு இங்கேச் வந்து காங்காச்சா வந்து 18 இருக்கும். மொத்தமாக நமக்கு பெருக்குனாக்க 216 உயிர் மெய் எழுத்துக்கள் வந்து கிடைக்கும். அதாவது உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள், உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் பெருக்கி கிடைப்பதால் 216 உயிர் மெய் எழுத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்குது. இந்த 216 எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிய எழுத்துக்கள் தான், நம்ம வந்து பேசத்தை புரிஞ்சிக்கினாலே போதும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆ குட்டல் மூ குட்டல் தூ கொடுத்துருக்காங்க. இதில் ஆ வந்து உயிர் எழுத்தாயிடுச்சு, ஆ வந்து உயிர் எழுத்தாயிடுச்சு. மூ பாருங்கள், மூன்றது பார்த்தீங்கன்னா கூட ஈ ஊ வரும், மூ குட்டல் ஊன்ற மாதிரி தான் வரும். ஏன்னா லாஸ்ட்டு முடியக்கூடிய எழுத்து வந்து ஊ வரும். இது வந்து அதாவது இம் குட்டல் ஊ, இம்ன்றது பார்த்தீங்கன்னாக்க மெய்யெழுத்து, ஊன்றது பார்த்தீங்கன்னாக்கா உயிரெழுத்து. இம்மும் கூட்டல் ஊவும் சேர்ந்தது தான் மூ, இம் கூட்டல் ஊ சேர்ந்தது தான் ஊ, மூ உயிர் மெய் எழுத்துக்களாக தான். அடுத்து பார்த்தீங்கன்னா தூ, தூவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், இத்து கூட்டல் ஊ, இத்து கூட்டல் ஊ சேர்ந்தது தான் உயிர் மெய் எழுத்து. இத்து வந்து பார்த்தீங்கன்னா மெய் எழுத்து, ஊ வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து, ரெண்டும் சேர்ந்தது தான் உயிர் மெய் எழுத்துக்கள். இப்படி தான் பார்த்தீங்கன்னா எல்லா மொழியும் உருவாகிருக்கும். இது வந்து எளிய மொழி தான், இந்த நம்ம உச்சரிக்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து இந்த எளிய மொழி எளிய எழுத்துக்களை வந்து புரிஞ்சிக்க முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் சொல்கிறோம், வாழை அது அதை பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் சொல்கிறோம். எந்த லை வரும்னு சொல்லி தெரியும் நமக்கு, வாழைனாக்க இந்த லாய் தான் வரணும். அது இந்த வாழை போட்டாக்க அது வேறு ஆகிடும், வாழைனாக்க குரங்கூட வாழைன்னு ஆகிடும். அது இந்த வாழை அது போட்டாக்க கத்தி, கத்தி வாழ் அந்த வாழ்லாம் இருக்குல்ல அந்த வாழ் வந்து வந்துடும். அப்போது ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம அந்த எலி அந்த மொழியை வந்து நம்ம புரிஞ்சிக்கணும். அந்த ஒலிக்கு நம்ம பேசுகிற மொழியை வந்து கரெக்டாக ஒழிச்சா தான் அந்த எழுத்தை வந்து புரிஞ்சிக்க முடியும். வாழை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னாக்க நம்ம போய் எந்த வாழை எடுத்துகிட்டு வர முடியும், இந்த வாழை எடுத்துகிட்டு வர முடியுமா, குரங்கு விலங்குகளுடைய வாழை எடுத்துகிட்டு வர முடியுமா, இல்லை வாழை மரத்தை பிடிக்கிட்டு வர முடியுமா, இப்படி தான் யோசிச்சு பார்க்கணும். நம்ம தமிழ் மொழி எப்படி இருக்க இந்த சிறப்பு வாய்ந்தனால தான் இருக்குது. அதுபோல் பார்த்திங்கன்னா தமிழ் எழுத்துக்கள், தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வளஞ்சொலி எழுத்தாக தான் இருக்கும். அதாவது வளஞ்சொலி எழுத்தாக தான் இருக்கும். அது வளஞ்சொலி எழுத்துக்கள்னால் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது வளஞ்சொலித்தினாக்க நம்ம முடிக்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்கா வலது பக்கம் தான் முடிப்போம். ஆன்றது இந்த பக்கம் வலது பக்கம் முடிஞ்சிருச்சு. அதே போல் ஏன்றதும் பார்த்திங்கன்னா வலது பக்கம் தான் முடியுது. அடுத்தது அவ், அவுன்றது பார்த்தீங்கனாக்க நம்ம வலது பக்கம் தான் முடிக்கிறோம். அடுத்தது நா, வலது பக்கம் தான் முடிக்கிறோம். நியா, நியான்றதும் பார்த்தீங்கனாக்க வலது பக்கம் தான் முடிக்கணும். நான் வந்து இப்படி சுழிக்கணும், மொத்தமாக வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடஞ்சொலி எழுத்துக்கள், இடஞ்சொலி எழுத்துனாக்கா நம்ம டா வந்து இப்படி எழுதிடுவோம், ஆனால் நம்ம எழுதக்கூடியது அப்படி கிடையாது. முன்ன காலத்தில் எப்படி எழுதியிருக்காங்கன்னா டா இப்படி தான் எழுதியிருப்பாங்க, இளஞ்சொலி எழுத்தா இப்படி தான் எழுதியிருப்பாங்க, டான்றது பார்த்திங்கன்னா இப்படி தான் எழுதியிருப்பாங்க. அதுபோல் யா, இந்த யா பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஒரு சிலர் போடுவாங்க, எப்படின்னு கேட்டாக்கா பா போட்டுருவாங்க, பா போட்டு அப்புறமா ஒரு சுழி சொல்லிடுவாங்க. இந்த யான்ற முறை கூட இப்போ ஒரு சிலர் யூஸ் பண்ணி தான் இருக்காங்க. நாம் வந்து வளஞ்சொலி எழுத்தாக எழுதிடுவோம் ஒரு சிலர், ஆனால் முன்ன காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பா போட்டு இந்த மாதிரி தான் எழுதிட்டு இருப்பாங்க. அதுபோல் லா, லா முடிகிறது பார்த்தீங்கன்னா இப்படி தான் முடியும், இடஞ்சொலி அதாவது லெஃப்ட் சைடு தான் வந்து முடியும். வளஞ்சொலி எழுத்துக்கள் இளஞ்சொலி எழுத்துக்கள் வந்து இப்படி தான் இருக்குது. ஒரு பாக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, என்னன்னாக்கா தமிழ் பெருமைகள், தமிழ் பெருமைகளை வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு தமிழ் என்ற சொல்லு முத முதல்ல எந்த நூலில் வெளியாகிருக்குன்னு கேட்டாக்க தொல்காப்பியம், தொல்காப்பியத்தில் தான் ஃபஸ்ட்டு அந்த தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்து வந்து வந்திருக்கு. என்ன பாடினாக்க தமிழன் கிளவியும் அதனோரற்றே தொல், அதாவது அதனுடைய ட்ரை அப்படின்னு சொல்லக்கூடிய தொல்காப்பிய நூலான 386 பாடலில் வந்து இந்த பாடல் வந்து இருக்குது. தமிழன் கிளவியும் அதனோட ட்ரை அப்படின்னாக்கா தமிழ் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல தான் வந்திருக்கு. அதனால் தான் இலக்கண நூலாக நமக்கு தமிழில் தான் ஃபஸ்ட்டு கிடைச்சது இலக்கண நூல் இதுனாக்க தொல்காப்பியன்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து தமிழ்நாடு, தமிழ்நாடு என்ற பேர் எங்கே வந்திருக்குனாக்கா சிலப்பதிகாரம் வஞ்சிகாண்டம், சிலப்பதிகாரத்தில் வஞ்சிகாண்டத்தில் வந்து இருக்குது. பேர் என்னென்னு கேட்டாங்க இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய
இது நீர் கருதினே ஆயின் அப்படின்னு சொல்லக்கூடிய வஞ்சி கானத்தில் 165 பாடலில் வந்து சிலப்பதிகாரத்தில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்கு. அடுத்தது தமிழன், நம்ம வந்து தமிழன் சொல்லி சொல்கிறோம். அந்த தமிழன்ற பேர் எங்கே வந்திருக்குன்னா ஃபஸ்ட்டு தமிழன் கண்டாய், இந்த தமிழன் கண்டாய் திரு தாண்டகம் யார் எழுதினு கேட்டால் அப்பர், அப்பரை ஏற்றிய தேவாரத்தில் வந்து இந்த பேர் இருக்குது தமிழன் சொல்லி பேர் வந்து இருக்குது. இதெல்லாம் பெருமை தான், தமிழுடைய பெருமை. ஏன்னா முன்ப காலத்துலேயே தமிழ் வந்து இருந்திருக்கு, தமிழ் வந்து ஃபஸ்ட்டு தொல்காப்பியத்தில் வந்திருக்கு. தமிழ்நாடு பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் தெரியும், கிபி 2nd century வாழ்ந்தவர், அதுலேயும் வந்து தமிழ்நாடுன்னு ஒன்று இருக்குது. தமிழன் தமிழன் வந்து அப்பர், அவரும் பார்த்திங்கன்னா கிபி 2nd century சேர்ந்தவர் தான். அதுலேயும் பார்த்திங்கன்னா தமிழன் ஒரு பேர் இருக்குது. அடுத்து பார்த்திங்கனா சீர்மை மொழி, தமிழ் வந்து ஒரு சீர்மை மொழி. என்னென்னு கேட்டாக்க ஒரு பொருள் வந்து, அதாவது ஒரு பொருளோட தன்மை இருக்குது, அந்த தன்மையை வந்து ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் கெட்ட விஷயமாக இருக்கும், அந்த கெட்ட விஷயமாக இருந்தாக்க அதை வந்து நல்ல விஷயமாகவே சொல்லக்கூடியது தான் இந்த சீரழமை மொழி. அதாவது தமிழுக்கு வந்து அந்த ஒரு பெருமை உண்டு. அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஒன்றுனாக்கா நமக்கு வந்து திணைகள் தெரியும், திணைகள் வந்து இரண்டு வகைப்படும். ஒன்று என்னென்னு கேட்டாக்கா உயர்திணை, இன்னொன்று அக்ரிணைன்னு சொல்லி சொல்லுவோம். இந்த உயர்திணைக்கு ஆப்போசிட் வார்த்தை அப்படின்னு சொன்னாக்க, அதாவது இங்கிலீஷில் நம்ம ஸ்னாமி ஆண்டனிம்ஸ் வந்து பார்ப்போம். உயர்திணை அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு என்ன எதிர் சொல்லுவோம்னாக்கா தாழ் திணைன்னு சொல்லிட்டு தான் வரணும். உயர்னாக்கா என்ன அதிகாரம் அதிகமாக இருக்கவங்களுக்கு, தாழ்னாக்கா அதிகாரம் குறைவாக இருக்குன்னு சொல்லி தான் சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து அல் திணை அப்படின்னு சொல்லி ஒன்று எடுத்துகிறாங்க, அதாவது அக்ரிணை அப்படின்னு சொல்லி எடுத்துகிறாங்க. அந்த அக்ரிணை என்னன்னு கேட்டாக்கா அது இல்லாத திணை. இப்போ உயர் திணைனாக்கா மனுஷனை சொல்லலாம், மனுஷனுக்கு வந்து அறிவு இருக்குது, மனுஷனுக்கு வந்து சிந்திக்கும் அறிவு இருக்குது, பேசக்கூடிய திறமை வந்து இருக்குதுன்னு சொல்லி உயர் திணை சொல்லலாம். அக்ரிணை அக்ரிணாக்கா விலங்குகளை சொல்லலாம், காய்கறிகளை வந்து அக்ரிணைன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டாக்கா அதுக்கு வந்து அந்த பண்பு வந்து இல்லை, அதனால தான் வந்து அது அக்ரிணைன்னு சொல்கிறோம். அதாவது உயர்வு அல்லாத திணை அக்ரிணை அப்படின்னு சொன்னாக்க அல் குட்டல் திணை, உயர்வு இல்லாத திணை, உயர்வு அல்லாத திணை தான் வந்து அக்ரிணைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதே சொல்லு வந்து தாழ் திணைன்னு சொல்லி வரணும், ஆனால் இருந்தாலே நம்ம வந்து தாழ் திணைன்னு சொல்லி அதை வந்து குறிப்பிட்டு சொல்லாமல் அக்ரிணை அது இல்லாத திணை, அது வந்து தாழ்வற்ற திணையான சொல்லாமல் இல்லாத திணை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், பாகற்காய். நமக்கு வந்து பாகற்காய்னு நல்லா தெரியும், அது வந்து கசப்புத்தன்மை உடையது. பாகற்காய் வந்து கசப்புத்தன்மை உடையது, ஆனால் அதுக்கு வந்து ஏன் பேர் வச்சுருக்காங்கன்னு கேட்டாக்கா பாகற்காயின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. ஏன்னு கேட்டாக்கா அது வந்து அக்ரிணையை வந்து பேர் மாற்றிருக்காங்க. என்னென்னு கேட்டாக்கா பாகு குட்டல் அல் குட்டல் காய். பாகுன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும், சர்க்கரை பாகு வெள்ளை பாகுன்னு பார்த்தீங்கனாக்கா இனிப்பு சுவை தரக்கூடியது, இனிப்பு சுவை தரக்கூடியது. அல்னாக்கா அது அல்லாத திணை, அதாவது இனிப்பு அல்லாத காய், அதுதான் வந்து பாகு குட்டல் அல் குட்டல் காயின்னு சொல்லி பிரிச்சுருக்காங்க. பாகற்காய்க்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா இதுதான், பாகு குட்டல் அல் குட்டல் காய். பாகுனா நம்மளுக்கு நல்லா தெரியும், சர்க்கரை பாகு வெள்ளை வெள்ளம் பாகு இதெல்லாம் வந்து பாகு இனிப்பு சுவை கொண்டது. அந்த இனிப்பு இல்லாத காய் தான் வந்து பாகற்காய். இனிப்பு இல்லை கசப்புன்னு சொல்லி அதை டைரெக்டாக சொல்லாமல் இனிப்பு இல்லாத காய் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இதுதான் வந்து அக்ரிணை. அடுத்து பார்த்திங்கன்னா வளமை மொழி. வளமை மொழினாக்க நம்மளுக்கு கிடைச்சிருக்கு முதல் இலக்கண நூல் எதுன்னு கேட்டாக்க ஆல்ரெடி சொல்லலாம் தொல்காப்பின்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நன்னூல் போன்ற இலக்கண நூல்கள்லாம் பார்த்திங்கன்னா தமிழில் வந்து தமிழ் மொழியை வந்து பெருமையாக பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இலக்கிய நூல்கள், இலக்கிய நூல்கள் எதுனாக்க சங்க இலக்கிய நூல் வந்து 8 தொகையும் 10 பாட்டம். இந்த 8 தொகையும் 10 பாட்டம் பார்த்திங்கன்னா இலக்கிய நூல்களாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அறநூல்கள். அறநூல்கள் எதுன்னு கேட்டாக்க திருக்குறள் நாளடியார், திருவள்ளுவரேற்றிய திருக்குறளும் நாளடியாரும் வந்ததுன்னா அறநூல். அறநூல்னாக்க இது இது செய்யணும் அதாவது செய்யணும் திருக்குறள்லாம் சொல்லியிருக்கோம். ஏழு வார்த்தையில் பார்த்தீங்கன்னாக்கா பல உண்மைகளை சொல்லியிருக்கோம். ஒவ்வொருத்தருடைய குணங்களை வந்து இப்படி இருக்கணும், அது செஞ்சால் தப்பு இது செஞ்சால் தப்புன்னு சொல்லிட்டு திருக்குறள் வந்து சொல்லியிருக்கோம். இதெல்லாம் தான் அறநூல்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காப்பியங்கள். காப்பிய நூல்கள்னாக்க சிலப்பதிகாரம் மணிமேகலை வந்து காப்பிய நூல்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பல இலக்கணத்தையும் இலக்கியங்களை வந்து வெளிக்கொணரப்பட்ட மொழிகள். அதாவது பல இலக்கண இலக்கணமும் இலக்கிய கதைகளும் கொண்ட மொழி தான் வந்து இந்த மொழிகள்லாம் இருக்குது. அடுத்து தமிழ் மொழி வந்து சொல் வளமிக்கதுன்னு சொல்லி பார்த்தோம். சொல் வளமிக்கதுனாக்க ஒரு பொருள் அந்த படிநிலை என்னென்னலாம் வருதோ அதை வந்து மொத்தமாக சொல்லக்கூடியது தான் தமிழ் மொழி வந்து சொல்லுது. அதாவது பூன்னு எடுத்துக்கிறோம், நம்ம பூன்னு சொல்லிட்டா பூன் மட்டும் சொல்லிட்டு போயிடும், அது எப்படி வந்துச்சு மொட்டாகி காயாகி காய் கனியாகி அப்படின்னு சொல்லிலாம் வருது பார்த்திங்களா. அந்த மாதிரி நிலையை வந்து தமிழ் மொழி தான் சிறப்பிக்குது. அந்த பூவின் 7 நிலையை வந்து சொல்லுது. என்னென்னு கேட்டாக்க தோன்றுவது முதல் உதிர்வது வரை மொத்தம் 7 நிலையில் இருக்குது. பூவுக்கு வந்து 7 நிலையில் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்னென்னு கேட்டாக்கா ஃபஸ்ட்டு அரும்பு. பூவுடைய முதல் நிலை என்னென்னு கேட்டாக்கா அரும்பு தான் ஃபஸ்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா மொட்டு. மொட்டு விடுதலை வந்து அரும்பு. அடுத்து பார்த்திங்கன்னா முகை. முகைனாக்கா இலை லைட்டாக விரிய ஆரம்பிக்கும். நம்ம வீட்டில் செம்பருத்தி போயிருந்தால் பாருங்கள், முதல்ல மொட்டு இருக்கும் அரும்பு இருக்கும், அந்த அரும்பு பார்த்திங்கன்னா லைட்டாக வளர்ந்து மொட்டு மாதிரி வரும். அந்த மொட்டு பார்த்திங்கனாக்கா ரோஸ் கூட எடுத்துங்க. அதுபோல் முகை. முகைனாக்கா விரிய லைட்டாக விரிய தொடங்கக்கூடியதான் முகை. மலர். மலர் வந்து முழுசாக விரிஞ்சது வந்து மலர்.
அலர்னாக்க முழுசாக விரிஞ்சு லாஸ்ட்டாக கொஞ்சமாக வாடி நிலையில் வந்து இருக்கிறது தான் அலர். அடுத்த வேணால் வி, வினாக்க மொத்தமாக சுருங்கி போகுது, அதாவது செம்மல் விலை போகிற டைம் வந்து வீன்னு சொல்லுவாங்க. அடுத்து செம்மல், செம்மல்னாக்க கீழே விளையக்கூடியது தான் வந்து செம்மல் அப்படின்னு சொல்லி ஏழு நிலையை வந்து பூவிட நிலையை வந்து சொல்லுவாங்க. இதுக்கு வந்து தமிழ் மொழிக்கு மட்டும்தான் அந்த சிறப்பு இருக்குது, மற்ற மொழிக்கு வந்து அந்த சிறப்பு இல்லை. தமிழ் மொழி மட்டும்தான் மொத்தம் மற்ற எல்லா மொழியை விட சிறப்பு மொழியாக வந்து இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழியில் ஒரு மொழிக்கு வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்குது, அதாவது ஒரே ஒரு எழுத்தை வச்சு பல மொழியில் பல வார்த்தையில் வந்து சொல்லலாம். அது அந்த சிறப்பு பார்த்திங்கன்னா தமிழ் மொழிக்கு மட்டும்தான் இருக்குது. சில எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க என்னென்னாக்கா மா அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டாக்க மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அழவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு அப்படின்லாம் சொல்லி அர்த்தம். ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்திங்கன்னா நமக்கு 42 ஓரெழுத்து ஒரு மொழி வரும், 42 ஓரெழுத்து ஒரு மொழி வரும். அது என்னன்னு சொல்லி நம்ம அங்கே வரப்போ நம்ம பார்த்துக்கலாம். இங்கே கொடுத்தது நமக்கு மா மட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வளர்மொழி, தமிழ் வந்து வளர்மொழின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழை வந்து முத்தமிழ் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க, முத்தமிழ் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அது என்ன முத்தமிழ்னாக்கா ஏல் ஏழு தமிழ், இசை தமிழ், நாடகத்தமிழ், இந்த மூன்றாம் கலந்து தான் வந்து தமிழ் மொழி. தமிழ் மொழி பார்த்திங்கன்னா இது எல்லாமே கலந்துருக்கும், அதாவது ஏழு தமிழாகவும் இருக்கும், இசை தமிழாகவும் இருக்கும், நாடை தமிழாகவும் வந்து இருக்கும். இந்த ஏழு தமிழ்னாக்கா எண்ணத்தை வெளிப்படுத்துவது தான் வந்து ஏழு தமிழ், அதாவது எண்ணத்தை வெளிப்படுத்துவதுனா ஏழு தமிழ். இப்போ நம்ம பேசுகிறோம் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணத்தை வந்து இன்னொருத்தரோட சொல்கிறோம். அடுத்து இசைத்தமிழ், இசைத்தமிழ்னாக்கா பாட்டு பாடுறது, பாட்டு பாடுறதுனால பார்த்திங்கன்னா நம்ம உள்ளத்தை வந்து மகிழ்விக்கும். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு கேட்கலாம், அப்படிலாம் பார்த்திங்கனாக்கா இசை வந்து நம்ம உள்ளத்தை வந்து மகிழ்விக்கும். நாடகத்தமிழ், நாடகத்தமிழ்னா உணவில் கலந்து வாழ்வினை நிறை குறையில் வந்து சுட்டி காட்டும். படங்கள், படங்கள்லாம் பார்த்துருவோம், நான் படத்தை கூட நாடகம்னு சொல்லி சொல்லலாம். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு விதமாக தான் இருக்குது. இந்த தமிழை பார்த்திங்கன்னா காலந்தோறும் பார்த்திங்கன்னா பல வகையான மொழி, பல வகையான இலக்கிய வடிவங்கள் வந்து புதுசு புதுசாக எடுத்து வராங்க. அது என்னென்னு கேட்டாக்கா செயல், ஃபஸ்ட்டு வந்து செயல் வடிவத்தில் வராங்க, அதுக்கப்புறம் கவிதை எடுத்துட்டு வராங்க, புது கவிதை எடுத்துட்டு வராங்க. புது கவிதையெல்லாம் பார்த்திங்கனாக்கா பாரதியார் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பார், புது கவிதையெல்லாம் பாரதியார் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பார். துளிப்பா போன்றவையெல்லாம் தமிழ் கவிதையின் வடிவங்களை வந்து மாறி இருக்குது. அதுக்கப்புறம் கட்டுரை, கட்டுரை, புதினம், சிறுகதை போன்றவெல்லாம் பார்த்திங்கன்னா உரைநிலை வடிவங்களை வந்து மாறிட்டே இருக்குது. தமிழ் வந்து வளர்ச்சி கண்டுகிட்டே தான் வருது. நமக்கெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா உரைநிலையெல்லாம் பார்க்குறோம், நம்ம தெளிவாக தெரியுது. அதே ஒரு செயல் பகுதி பார்க்குறோம், செயல் பகுதிக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி புரியுதா, நமக்கு அந்த அர்த்தமெல்லாம் புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் உரைநிலையில் அந்த அர்த்தங்கள் புரியுது, அதுதான் விஷயம். அங்கே என்ன புரியுமோ அங்கே புரியாது. அதனால் மொழி வந்து, லாங்குவேஜ் வந்து மாறிட்டே தான் வருது, தமிழ் வந்து மாறிட்டே தான் வருது. இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட், கம்ப்யூட்டர் மொழியில் வந்து நம்ம டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அதனால் வந்து தமிழ் வந்து ஈஸியாக புரிஞ்சிக்கவும் முடியுது. தாவர இலைகளின் பெயர்கள் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது பாக்ஸ் கொஸ்டின் ஒன்று கொடுத்துருக்காங்க. தாவர இலைகளின் பெயர்கள், நம்ம தாவர இலைகளோட பெயர்கள் வந்து எப்படி சொல்லி அழைக்கலாம், ஆள், அரசு, மா, பழ, வாழை, இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா இலை பெயரில் வந்து சொல்லலாம். அதாவது ஆலமரத்துடைய இலையை வந்து இலைன்னு சொல்கிறோம், அரச மரத்துடைய இலையும் இலை தான் சொல்கிறோம், மா மரத்துடைய இலையும் இலைன்னு சொல்கிறோம், பழ வாழை மரத்துடைய இலைகளில் இலைன்னு சொல்லி சொல்கிறோம், இலைன்னு சொல்லி அழைக்கிறோம். அது போல் கீரை வகைகள், கீரை வகைகள்னாக்கா அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரைன்னு சொல்கிறோம். அதனுடைய இலைகள் வந்து அகத்தி இலை, முருங்கை இலை அப்படின்னு நான் சொல்கிறோம் கிடையாது, கீரை வகை அப்படின்னு சொல்லி தான் பேர் அழைக்கிறோம். அடுத்து அருகு மற்றும் குறை, புல் வகை, புல் வகை அதுலேயும் இருக்க இலை தான் இருக்குது. அது வந்து நம்ம எப்படி சொல்கிறோம்னாக்கா புல் அப்படின்னு சொல்கிறோம், அருகு புல், குறை புல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம சாப்பிடக்கூடிய நெல் வரகு, நெல் வரகுலாம் பார்த்திங்கனாக்கா தாள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம், நெல் தாள், வரகு தாள், அந்த இலை வகையெல்லாம் வந்து தாள்னு தான் சொல்லி அழைக்கிறோம். அடுத்து மல்லி, மல்லினாக்கா தலை, கொத்தமல்லி நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற கொத்தமல்லி, கொத்தமல்லி தலை கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்குறோம், மல்லித்தலை, அதுதான் மல்லித்தலை. அடுத்து சப்பாத்திக்களி தாளை, நம்ம பாலைவனத்தில் வளரக்கூடிய சப்பாத்திக்களி தாளை, அது வந்து இலை நான் சொல்கிறோம், அது வந்து மடல், மடல்னாக்கா அது வந்து மடல்னு சொல்லி அழைக்கிறோம். அடுத்து கரும்பு, நம்ம சாப்பிடக்கூடிய கரும்பு மட்டும் நாணல், அதை என்ன சொல்லி அழைக்கிறோம், கரும்பு தொகை, கரும்பு இலைன்னா சொல்லி அழைக்கிறோம், கரும்பு தொகைன்னு சொல்லி தான் சொல்கிறோம். அடுத்து பனை மற்றும் பனை மற்றும் தென்னை, இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், பனை ஓலை, தென்னை ஓலை அப்படின்னு சொல்லி நம்ம ஓலை வகையில் தான் இலையை வந்து குறிப்பிடுறோம். அடுத்து கமுகு, கமுகுனாக்கா பாக்கு, பாக்கு அதனுடைய இலையை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னாக்க கூந்தல்னு சொல்லி தான் சொல்லணும், பாக்கு இலை, கமுகு இலை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது கூந்தல், அதனுடைய பேர் வந்து கூந்தல்னு சொல்லி தான் அழைக்கணும். அடுத்து வேணால் புதுமை மொழி, புதுமை மொழினாக்கா நம்ம இப்போ வந்து புது புது ஆப்பெல்லாம் யூஸ் பண்ணுறோம், அதுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்குது, அதுக்கு வந்து தமிழ் அர்த்தம் கொடுத்துருக்காங்க. இணையம்னாக்கா இன்டர்நெட், இணையம் அப்படின்னாக்கா இன்டர்நெட், இன்டர்நெட்டோட தமிழ் பேர் என்னென்னு சொன்னாக்கா இணையம்னு சொல்லி சொல்லலாம். இதெல்லாம் நம்ம புதுசாக இப்போ எடுத்துகிட்டு வந்தது, அதுதான் புதுமை மொழி, புதுசாக எடுத்துகிட்டு வந்த மொழி தான் இதெல்லாம், இதெல்லாம் ஏற்கனவே இருந்த மொழியாக கிடையாது. இன்டர்நெட்டுன்னு உருவாக்குறாங்க, அதுக்கு நம்ம ஒரு பேர் எடுத்துகிட்டு வரோம், இணையம்னு சொல்லி எடுத்துகிட்டு வரோம். ஃபேஸ்புக்குன்னு வருது, அதுக்கு பார்த்திங்கன்னா முகநூல் அப்படின்னு சொல்லிக்கிறோம், ஃபேஸ்னா முகம், புக்குனாக்கா நூல், முகநூல்னு சொல்லி நம்ம எடுத்து வரோம். வாட்ஸ்அப், வாட்ஸ்அப்பு பார்த்திங்கன்னா புலனம் அப்படின்னு சொல்லி பேர் சொல்கிறோம், புலனம்னாக்கா வாட்ஸ்அப்.
குரல் தேடல்னாக்கா வாய்ச்சர்ச் வாய்ச்சர்ச்னா இந்த மொழியெல்லாம் இப்போ புதுசாக எடுத்துகிட்டு வந்த மொழி. வாய்ச்சர்ச்னாக்கா குரல் தேடல், தேடுபொறி தேடுபொறினாக்கா சர்ச் இன்ஜின், சர்ச் இன்ஜினாக்கா நம்ம கூகுளில் போய் இப்போ சர்ச் பண்ணுறோம் அது வந்து தேடுபொறின்னு சொல்கிறேன். அடுத்து செயலி, செயலினாக்கா ஆப். இந்த மொழியெல்லாம் இப்போ புதுசாக எடுத்துகிட்டு வந்த மொழி தான். அது தொடுதிரைனாக்கா டச் ஸ்க்ரீன், டச் ஸ்க்ரீன் தான் வந்து தொடுதிரைன்னு சொல்லுவோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா புது வகையான எடுத்துக்காட்டுகள். அதுதான் சமூக ஊடகங்கள் நாங்கள் என்னென்னு கேட்டால் செய்தித்தாள், நியூஸ் பேப்பர்னு சொல்கிறோம். அதெல்லாம் இப்போ எடுத்துகிட்டு வந்த மொழி தான். வானொலி, வானொலினாக்க ரேடியோ, தொலைக்காட்சினாக்க டிவின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து புதுசாக வந்து எடுத்துகிட்டு வந்த மொழி. அடுத்ததுன்னா அறிவியல் தொழில்நுட்ப மொழி. அறிவியல் தொழில்நுட்ப மொழினாக்கா தமிழை வந்து அறிவியல் தொழில்நுட்ப மொழியே சொல்லலாம். ஏன்னா சில மொழிகள் வந்து இன்னும் எழுத்து வடிவமே எடுத்துகிட்டு வரல, சில மொழிகள்லாம் இன்னும் எழுத்து வடிவமே எடுத்துகிட்டு வராத காலத்தில் தமிழ் மொழி பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்யூட்டர்லேயும் இப்போ தமிழ் மொழி வந்து எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. இந்த கணினியில் பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய தமிழ் எண்களை வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னு கேட்டாக்க தமிழ் மொழி பார்த்தீங்கன்னாக்கா பல இப்போ கணினி மொழியிலையும் நம்ம வந்து பயன்படுத்த முடியும். அதாவது நம்ம இப்போ ஒரு மெசேஜ் பண்ணுற மாதிரி நல்லா தெரியும், அதில் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் இருக்கும். அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்லேயே டைப் பண்ணுவோம். அதாவது தமிழ் டைப் நம்ம இப்போ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாக்க இஎன்என்ஏ போட்டாக்கா என்னன்னு வந்துடும். அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு என்னவோ தமிழ் மொழியும் அதே மாதிரி வந்துடும். இப்போ தமிழ் பார்த்தீங்கன்னா ஒரு சில எண்ணெல்லாம் கொடுத்துருக்காங்க, தமிழ் மொழிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில எண்ணெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு கேட்டாக்க ஒன்றுன்னு சொன்னாக்க கா. நீங்கள் ஈஸியாக இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பத்தும் மட்டும் பார்த்தீங்கன்னா கா சேமாக வரும். லாஸ்ட்டாக ஜீரோ வரத்துக்கு பத்துக்கு பார்த்தீங்கன்னா கா பார்க்க ஒரு ஜீரோ வரும். அடுத்தது ரெண்டு, ரெண்டு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு அதே மாதிரி தான் வரும். எப்படி இருக்கோ ஊ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அமையும். ஊ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு மாதிரி தான் அமையும். அடுத்தது மூ, மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா ஞா. நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நான்றது இப்படி போட்டிருக்கேன், நான் ஞான்றது நான் இப்படி போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மூணுன்றது எனக்கு இப்படி வரும், மூணுன்றது இப்படி வரும், இந்த இடத்துல மூணுன்றது எனக்கு வரும். அடுத்தது நாலு, நாலு பார்த்தீங்கன்னாக்கா சா கொடுத்துருக்காங்க, சா வந்து நாலாக கொடுத்துருக்காங்க. நான் அந்த நாலை வந்து இப்படி வரையலாம், நாலை வந்து இப்படி வரையலாம். அடுத்தது அஞ்சு, அஞ்சு வந்து ரூ கொடுத்துருக்காங்க, ரூ வந்து நல்லாவே தெரியுது. அஞ்சு நம்ம வந்து அஞ்சு ரூவில் வந்து வரைய முடியும். அடுத்தது ஆறு, ஆறு வந்து ஷூ கொடுத்துருக்காங்க, ஷூ வந்து கொடுத்துருக்காங்க. ஷூவும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆறை வந்து நம்ம இப்படியே வரைய முடியும், ஷூன்ற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஆறை வந்து வரைய முடியும். அடுத்தது ஏழு, ஏழுக்கு ஏன்னே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்றது பார்த்தீங்கன்னாக்கா ஏழவே இருக்குது. இந்த ஏழு, ஏழை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏழுன்றதை வரைய முடியும், ஏழுன்றதை வரைய முடியும். அடுத்தது எட்டு, எட்டு பார்த்தீங்கன்னா ஆ கொடுத்துருக்காங்க. ஆன்றது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு எட்டு இப்படி வரைய முடியும், எட்டுன்றதை ஆளை வந்து வரைய முடியும். ஒன்பது, ஒன்பதாவது, ஒன்பதாவது பார்த்தீங்கன்னாக்கா கூ கொடுத்துருக்காங்க, கூ கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நான் ஒன்பதுன்றதை வரைய முடியும். அப்போது தமிழ் எண்கள் வந்து இந்த மாதிரி மொழியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு சில நம்பர் பிளேட்லாம் இந்த பேர் போட்டு வச்சுருப்பாங்க, ஒரு சில நம்பர் பிளேட்லாம் இந்த பேரெல்லாம் பார்த்துருப்போம். அதுக்கு அர்த்தம் என்னென்னு சொல்லி நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். தமிழ் எழுத்துக்களை பார்த்தீங்கன்னா சில மொழிகள் வந்து இருக்குது. அடுத்து வேணால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வழக்கில் இருந்த சில தமிழ் மொழியெலாம் கொடுத்துருக்காங்க. தமிழ் சொற்கள் என்னென்ன சொற்கள்லாம் அதை சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வேளாண்மை, வேளாண்மைன்றது பார்த்திங்கன்னா கலித்தொகை மற்றும் திருக்குறள். இந்த ரெண்டு மொழியிலும் பார்த்தீங்கன்னாக்கா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்த மொழி. திருக்குறள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த திருவள்ளுவரால் எழுதப்பட்டது. அதிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேளாண்மைன்றது இருக்குது. அடுத்து உழவர், உழவர்னாக்கா நற்றினை, அந்த நூலில் வந்து உழவரை பற்றி கொடுத்துருக்காங்க. குறுந்தொகை, குறுந்தொகைனாக்கா பாம்பு, பாம்புன்ற வார்த்தை வந்தது பார்த்தீங்கன்னா குறுந்தொகையில் வந்திருக்கு. வெள்ளம், வெள்ளம்னாக்கா பதிற்றுப்பத்து. இதெல்லாம் ஈஸியாக வச்சுக்கலாம். என்ன ஞாபகம் வச்சுனாக்கா வேளாண்மை, வேளாண்மையில் பார்த்தீங்கன்னா கழி, அதாவது கேழ்வரகு செய்யலாம், அது மூலமாக நமக்கு கழி வந்து கிடைக்கும். வேளாண்மை வந்து சிறப்பு மிக்கது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் எழுதிருக்கான்னு சொல்லலாம். அதாவது உழவர், உழவர் வந்து நற்றினை, உழவர் வந்து நம்ம உழவ உழவ செய்யலனாக்கா நம்ம வந்து சாப்பாடு சாப்பிட முடியாது. அப்போ உழவம் செய்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் தான் செய்கிறாங்க, நற்றினை வந்து செய்கிறாங்க. அடுத்து பாம்பு, பாம்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா குறுந்தொகை. இந்த விலங்குகள்லாம் வருது அப்படின்னா அதுக்கெலாம் வந்து குறுந்தொகை தான் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊர்வன, பாம்பு, முதலை, மீன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊர்வன, பூச்சிகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறுந்தொகையில் தான் வரும். இதுக்கெல்லாம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளம், வெள்ளம் வந்துச்சுன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பதறி அடிச்சுட்டு ஓடுவோம்ல, பதறி அடிச்சுட்டு ஓடுவோம், வெள்ளம் வந்தால் பதிட்டு பத்து. அடுத்து கோடை, கோடை காலம்னாக்கா அகனாறு, கோடைனாக்கா அகநானூறு. கோடை காலத்தில் நம்மளால் வெயில் சுத்த முடியுமா, அகம்னாக்கா உள்ளன்னு அர்த்தம், அகம்னாக்கா உள்ளே இருக்கிறதுன்னு அர்த்தம். கோடை காலத்தில் வெளியே சுத்தாமல் வீட்டுக்குள்ளே இருப்போம், அகநானூறு. அடுத்து உலகம், உலகன்ற வார்த்தை பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டோம். தொல்காப்பியம், உலகத்திலே மிக ஃபஸ்ட்டு தோன்றியது பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் தான் தோன்றிருக்கு. அடுத்து கிளவியாக்கம், அடுத்து திருமுருகாற்றுப்படை,
முருகாற்ற முருகரை வந்து தெரிஞ்சுக்கலாம். முருகர் வந்து மாம்பழத்துக்காக உலகத்தையே சுற்றி வந்தார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது மருந்து. மருந்தும் பார்த்திங்கன்னா இதுவும் அகநானூர் தான். அகநானூர்னாக்க இப்போது நம்ம வந்து உடம்பு சரியில்லைனாக்க வெளியே சுற்றுவோமா, அகம்னாக்க வீட்டிலே தான் இருப்போம். அகம் அப்படின்றது உள், புறம்னாக்க வெளியன்றது ஒரு மொழி இருக்குது. அகம்னாக்க உள், புறம்னாக்க வெளியே. அப்போது அகம் அப்படின்னாக்க மருந்துனாக்க நான் அகத்தில் வந்து வீட்டிலேயே இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருக்குறள்னு சொல்லலாம். அடுத்தது ஊர். ஊர் வந்து தொல்காப்பியம் அகத்தினியல் வந்து சொல்லலாம். அன்பு. அன்பு வந்து தொல்காப்பியம் கலவியல் திருக்குறள் இதெல்லாம் வந்து அன்பு சொல்லலாம். ஏன்னா திருக்குறள் வந்து சொல்லியிருக்கோம், நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம், கலவியிலையும் நிறைய சொல்லியிருக்கோம், தொல்காப்பியம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம். அடுத்து உயிர். உயிரும் பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் கிளவியாக்கம் திருக்குறள்லாம் சொல்லலாம். அது மகிழ்ச்சி. மகிழ்ச்சினாக்கா தொல்காப்பியம் கற்பியல். ஒரு பாடம் படிக்கிறதுன்னா நமக்குலாம் சந்தோஷமாக மகிழ்ச்சி திருக்குறள் இதெல்லாம் சொல்லலாம். முன்னே சொன்ன ஊர்வனை. ஊர்வனெலாம் மீன்லாம் வந்து குறுந்தொகையில் வரும். அடுத்து புகழ். புகழ் வந்து தொல்காப்பியம் வேற்றுமையில் வந்து இருக்கும். அரசு. அரசுன்ற மொழி எதில் வந்துச்சுனாக்கா ஃபஸ்ட்டு திருக்குறளில் வரும். அரசுன்ற வார்த்தை ஃபஸ்ட்டு திருக்குறள் தான் இருக்கும். அடுத்து செய். செய் பார்த்தினா குறுந்தொகை தான் வரும். செய்ன்றதும் குறுந்தொகையில் தான் வரும். அடுத்து செல். செல்னாக்கா தொல்காப்பியம் புறத்தணியில் இருக்கும். பார். பாருனா உலகம், அது வந்து பெருநாட்டுப்படையில் இருக்கும். ஒளி. ஒளினாக்கா தொல்காப்பியம் மற்றும் கிளையவேகத்தில் இருக்கும். முடி. முடினாக்கா தொல்காப்பியம் மற்றும் வினையில் வந்து இந்த 2000 முன்பு வாழ்ந்த எழுதப்பட்ட நூல்களில் இலக்கியத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகள்லாம் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இது கொடுத்துருக்காங்க, வாழ்த்து கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஒரு பாட்டு அடிக்கடி பாட்டுருவோம். என்னென்னு கேட்டாக்கா நீண்ட நீண்ட காலம் நீடு வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நீண்ட நீண்ட காலம் நீ நீடுன்னு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். இந்த பாட்டை எழுதியது யாருன்னு கேட்டாக்கா அறிவுமதி. இந்த பாட்டை நம்ம அடிக்கடி ஒருத்தருக்கு பர்த்டே விஷ் பண்ணாக்கா இந்த பாட்டை வந்து நம்ம யூடியூப்ல தென்னை கிடைக்கும். நீண்ட நீண்ட காலம் நீடு வாழ வேண்டும் அப்படின்னு கூடிய பாட்டு வந்து இருக்கும். இந்த பாட்டை எழுதி யாருனாக்கா அறிவுமதி. அடுத்துனா புக் பேக் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். தொன்மை என்னும் சொல்லின் பொருள் கேட்டாக்கா பழமை. தொன்மைனாக்கா மிக பழமை வாய்ந்தது தான் தொன்மை. இடதுபுறம் என்ற சொல்லி பிரித்து எழுதி கிடைப்பது வந்து இடப்புறம் என்ற சொல்லி பிரித்து எழுதி கிடைப்பது வந்து இடது கூட்டல் புறம். அதாவது இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க, இடது கூட்டல் புறம் தான் சொல்லி வரணும். இங்கே இடம் கூட்டல் புறம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இடப்புறம் என்று இடது கூட்டல் புறம் தான் வரணும். சீரிழமை. சீரிழமை என்ன சொல்லி பிரித்து எழுதி பார்த்தீங்கன்னா சீர்மை கூட்டல் இளமை. சீர்மல் கூட்டல் இளமை தான் சொல்லி வரணும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதை சேர்த்தறிவிப்பு வந்து சிலப்பதிகாரம். சிலம்பு கூட்டல் அதிகாரம் பார்த்தீங்கன்னா சிலப்பு அதிகாரம்னு சொல்லி வரும். அடுத்து கணினி கூட்ட தமிழ் என்பதை சேர்த்திருக்கிறது வந்து கணினி தமிழ். இத்தை வந்து சேர்ந்து வரும், கணினி தமிழ்னு வரும். ஏன்னா தா இதுக்கு முன்னாடி வந்து இத்து வரணும். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடகர் யாருனாக்க பாரதியார். ஒரு சிம்பிள் ட்ரிக் இருக்குது, காணோம். இந்த ஓம்னு நிறைய பாட்டு வந்து பாரதியார் தான் எழுதியிருப்பார். ஓம்னு முடிகிற வார்த்தையில் நிறைய பாட்டு பார்த்திங்கன்னா பாரதியார் தான் எழுதியிருப்பார். ஈஸியாக நான் வச்சுக்கலாம். ஓம்னு முடிஞ்சாலே கண்ணை மூடிட்டு பாரதியார்னு சொல்லி போட்டு வந்துடலாம். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். அந்த லாஸ்ட் முடிகிறப்போ ஹோம்ன்றது வருது, பாரதியார் தான் எழுதுவார். மா எனும் சொல்லின் பொருள் வந்து விலங்குன்னு சொல்லியும் சொல்லலாம். மானாக்க விலங்குன்னு சொல்லியும் சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கோடிட்டு நேர்ப்புக நாம் சிந்திக்கவும் சிந்தித்தை வெளிப்படுத்தும் உதவுது என்னன்னு கேட்டாக்கா மொழி தான். மொழி தான் வந்து நம்ம சிந்திக்கவும் சிந்தித்தை வெளிப்படுத்தும் உதவுது மொழி தான். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எதுன்னு கேட்டாக்கா தொல்காப்பியம். அதாவது இலக்கண நூல். இலக்கண நூல்னு கேட்டாக்கா தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது டேஷ் அடிப்படையில் வரையறுக்க வேண்டும். எப்படி அமைஞ்சிருக்குன்னா எண்கள், அதாவது நம்பர் டைப்பில் வந்து அமைஞ்சிருக்கணும். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது எப்படி அமைந்திருக்க வேண்டும்னாக்க